நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் காணத்திற்கு நண்பர்களே இந்த போட்டித் தேர்விற்கான ரிசல்ட்டு ஆன்சர் கி எல்லாமே வந்து டிஆர்பின் சார்பாக வெளியிடப்பட்டு விட்டது ஸோ நிறைய நண்பர்கள் ரிசல்ட் எப்போ வரும்ங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு ஸோ இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக டிஆர்பியின் சார்பாக வெ வெளியிடக்கூடியதுன்னு சிவி லிஸ்ட் மட்டும்தான் ஸோ இதில் தேர்வு எழுதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் சீட்டு வெளியிட்ட பிறகு நிறையா நண்பர்கள் வந்து மதிப்பெண்ணானது அதிகரிச்சிருந்துச்சு இப்போ ரிசல்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எழுவது சதவீதம் நண்பர்களுடைய மதிப்பெண்ணானது குறைய செஞ்சுருக்குது குறைஞ்சிருக்குதுங்கிறது தான் எல்லோருடைய கஷ்டமும் அதில் குறிப்பாக ஹிஸ்ட்ரிகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மார்க்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற நிறையா நண்பர்களுடைய மதிப்பெண் குறைஞ்சிருக்குதுங்கிறது தொடர்ச்சியான கேள்வி அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சரி செய்யலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதும் எல்லோரும் தெரிவிக்கக்கூடியது ஸோ இது வேறு எதுவுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற மதிப்பெண் தான் ஃபைனலாக இருக்கக்கூடியது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண் இது தான் இதில் வேறு எதுவுமே பண்ண முடியாது நார்மலைசேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய மதிப்பெண் அதே மாதிரி கீ ஆன்சர் சேஞ்ச் பண்ணதுலேயே உங்களுக்கு மதிப்பெண் மாறி இருக்கலாம் ஸோ இந்த மதிப்பெண்ணை வைத்து நம்மளுடைய குழுவின் சார்பாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்ங்கிறது நிறைய நண்பர்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இறுதியாக நமக்கான பணி நியமனம் எப்பொழுது இனி டிஆர்பியின் சார்பாக இந்த பிஜி டிஆர்பிக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக வெளியிடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டு தான் ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்து நம்ம டிஆர்பியில் விசாரிக்கும் பொழுதும் சரி துறை ரீதியாக வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது இனி அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்களில் உங்களுக்கு சிவிக்கான லிஸ்ட்டானது வெளிவரும் என்பது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஆகவே இப்போ இருக்கிற மதிப்பெண்ணில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்காங்கிறதை பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்து டிஆர்பின் சார்பாக வெளியிடக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா சேவி லிஸ்ட்டு அதிக பதிச்சமாக நம்ம ஒரு பத்து நாளில் எதிர்பார்க்கலாம் இந்த பாலிடெக்னிக்கோட ப்ராசஸ் முடிஞ்சோன்னே நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்த பிறகு அப்புறம் டெட் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக வேற ஆரம்பிச்சிடும் ஸோ நண்பர்கள் சிறந்த முறையில் உங்களுக்கான சிவிக்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான அழைப்பு மிக விரைவில் நன்றி நண்பர்களே